Hi everyone, welcome back to ட்ரெண்டிங் சேனல் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போது தான் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலாண்டு தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று இயல் இரண்டு இயல் மூன்று மற்றும் இயல் நான்கு இயல் ஒன்றில் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவி எழுத்து என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவை ஏனும் இரண்டினை எழுதுக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன இயல் ஒன்றில் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க இயல் ஒன்றில் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக இயல் இரண்டில் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் புயல் காட்டினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது நெக்ஸ்ட் கொஸ்டின் விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சான்றோருக்கு அழகாவது எது நெக்ஸ்ட் கொஸ்டின் பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை படிச்சுங்க இயல் இரண்டில் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீர்நிறைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் எவையெல்லாம் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தெருநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் இலக்கணத்தில் ஒரு முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் ஆகவே இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இயல் இரண்டில் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மன் மீதான செவ்விந்தியர்களின் பற்று குறித்து சியாட்டல் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இயல் மூன்றில் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயின் மூன்று வகைகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நீலகேசியில் பிறவித் துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவது யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக உள்ள கொஸ்டின் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா எச்எம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க இயல் மூன்றில் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க இயல் மூன்றில் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வினையச்சத்தின் வகைகளை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் மிக முக்கியமான ஒரு நெடுவினா ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க இயல் நான்கில் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடப்படுபவர்களின் பெயர்களை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க இயல் நான்கில் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதிகிங்க நீங்கள் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்குங்க இயல் நான்கில் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுவாய் வேற்றுமையை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் உங்களால் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவை பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை சேனல் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ